ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் அபூ தல்ஹா வஸல்லம் இறங்குகிறது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். சூரத்துல் ஆலி இம்ரானுடைய 92வது வசனம், உங்களில் யாரும் நன்மை அடைந்து விட முடியாது அவர் விரும்பியதை அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுக்காதவரை. அபூ தல்ஹா ஓடி வந்தார், யா ரசூலல்லாஹ், பைருஹா தோட்டம் மதினாவில் அதிக விளைச்சலை தரக்கூடிய இந்த தோட்டம் எனக்கு விருப்பமானது, நன்மை அடைய முடியாது விரும்பியதை சதக்கா செய்யாத வரை என்று அல்லாஹ் சொல்கிறானே, இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதைக்காக சதக்கா செய்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஹா, எவ்வளவு அருமையான செல்வத்தின் பங்களிப்பு இது, செல்வத்தின் பங்களிப்பு இது. அபூ தல்ஹா, இந்த பங்களிப்பை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கே நீ பங்கு வைத்து விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற, அபூ தல்ஹா அப்படியே அதை செய்து முடிக்கிறார். இப்படி ஏராளமான நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் இணைத்து சொல்லலாம். குர்ஆன் சஹாபாக்கள், குர்ஆனுடைய வாழ்வை பார்க்க வேண்டுமா, சஹாபாக்களை பார்க்கலாம். அவர்கள் யாரை பார்த்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. குர்ஆனாக ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை குறித்து கேட்டபோது சொன்னார்கள், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆன், அவ்வளவுதான், எளிதாக முடித்தார்கள். ரசூலுடைய வாழ்க்கை எப்படியா, குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கை. சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி, அதுவும் குர்ஆன் தான். குர்ஆன் தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்தது, அவர்களுடைய மாற்றத்திற்கு காரணமானது, வாழ்வை திருப்பியது. அபூபக்கரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், உமரை சொர்க்கவாதியாக மாற்றியதும், ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் ரழியல்லாஹு அன்ஹும் வரதுஅன், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இந்நற்செய்தியை பெற்றுத்தந்தது குர்ஆன். நமக்கு எதை பெற்றுத்தந்தது, நமக்கு எதை நினைவுபடுத்தியது, நம்முடைய வாழ்க்கையின் எந்த அங்கத்தை அல்லாஹ்வின் நோக்கி மாற்றியது, யோசித்து பாருங்கள் எந்த அளவு குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம்.